श्रीमान्वेङ्कटनाथार्यकविताकृकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा प्रति यद्यपाकृतिर्दिगन्ताय सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानखनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्मान्त्यस्यैतोऽन्वयादिरक्षार्थेष्वभिज्ञस्वराणि ब्रह्मविदायादिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा नाम्ना स्वेन सदा निरतकुहकं सत्यं परं धीमहि धर्मक्रोधिरगैतवोऽत्र परमो निर्मत्तराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुतिपदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरेश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रिकृतिभिः शुश्रूषुभिः निगमकल्पतलितं फलम् शुकं खादमृतद्रवसङ्गतं पिबतभागवतं रथमालयम् मुहुरहो रतिका भुवि भावुका। அல்லை கடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை என்று ஆழ்வார் மங்களாசாசனம் சொல்ற அலை கடலை கடைந்து அடைத்து தேரத்தம் அம்போதிகி அமந்தி அபந்தி இமாட்டியே ஆழ்வாருடைய பதங்களை சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதீகரணம் பண்ணி ஸ்தோத்ராத்மத்துல இந்த சமுத்திரம் மத்தனம் பண்ணிந்து என்னதுக்காக என்ன பெருமாள் தான் எல்லாமாக இருந்து இந்த பாக்கடலை கடைந்த அது எதுக்காக என்ன பிராட்டியை பெறுவதற்காக இதே சமுத்திரத்துல ராமாவதாரத்துல அணை கட்டியதும் பிராட்டியை பெறுவதற்காக தான் யதர்த்தம் அம்போதி அமந்தி அபந்தித என்று அளந்த சதிகிற அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான்மை கடைந்ததும் பெருமாள் அடைத்ததும் பெருமாள் அவன் நமக்கு சுவாமியாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணன் அந்த பிராட்டியினுடைய ஆவிர்வாவத்திற்காக தான் சமுத்திரமே பண்ணினார். அமிர்தம்லாம் சக பிராட்டிதான் சாரம் என்பதெல்லாம் இந்த அமிர்தமசன விஷயங்கள் ஆழ்வார்கள்லாம் விசாரமா சாதிச்சிருக்க இப்படி அமிர்தமசனம் பண்ணி தேவதைகளுக்கெல்லாம் அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்து அசுரர்கள்லாம் பகவத் பக்தர்களாக இல்லாததுனால அந்த அமிர்தத்தை பெற முடியாதவர்களாக ஆகிட்டா இந்த கோபத்தினால மறுபடியும் சண்டை போட்டு சமாதானம் பண்ணி நாரதர் வந்து சமாதானம் பண்ணின வரைக்கும் நாங்க பார்த்தோம். இப்ப இதுக்கு மேல ஒரு ஆசை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஆசை வருது. கிரமமான விஷ்ணு சக்தியாக இருந்தான் பகவான். அவ விஷயத்துல பெருமாள் எல்லா விதமான ஆசையும் நிறைவேற்றி வைக்கிறான். இதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பெருமாள் நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மார்க்கண்டேயன் மகர்ஷி இருந்த மார்க்கண்டேய மகர்ஷிக்கு ஒரு ஆசை பெருமாள் மகாப்பிரளய தசையில எப்படி எழுந்தருளுவேன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா மகாப்பிரளய காலத்துல பார்த்தோம்னா காலத்துல இந்த தேசனா தேசங்கள் எல்லாமே
பெருமாளுடைய திருமேனியில சூட்சம் ரூபமாக அத போய் ஒட்டிந்து இப்போ அந்த சன்னிவேசத்துல இவைகளுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அதாவது அனுபவம்ன்றது கிடையாது. அச்சித விசிஷ்டான் பிரளய ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேத கரணக்களேபர யோகம் விதரசி விரட்டுதையில் அந்த கருணயத்துவம்னு அந்த பெருமாளுடைய செயலினாலதான் ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் சிருஷ்டியில நடப்படும் நடைபெறுகிறது. அந்த சிருஷ்டி பண்ணச்சு நம்ம அவங்களுக்கு யசா யோகம் சரீரங்கள் பண்ணி பார்ப்பான குணமாக சரீரத்தை கொடுத்து நம்மள பெருமாள் சிருஷ்டி பண்ணே இந்த தகன சிருஷ்டி என்பது ஏற்படும். இப்போ ஒவ்வொரு அதாவது அந்த மார்க்கண்டேய மகரிஷிக்கு ஒரு ஆசை, யாரும் வந்து மகாப்பிரளய காலத்துல பெருமாள் எப்படி எழுந்தருளியிருந்தே கராரவிந்தேன பதாரவிந்தம் கரவிந்தே விநிவேசம் படத்த பத்திரத்தை புதேசயானம் பலம் முகுந்தம் மதா சுந்தராமின்னு சொல்ற மாதிரி பெருமாள் ஆனில மேல பாலி நில மேல எழுந்தருளியிருந்தேன்னெல்லாம் சொல்றோம். அப்படி இருந்த விஷயமாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, யார் செய்திருக்கா தேச்சு பார்த்து யாரா இப்படிதான் எழுந்திருக்கான்னு இப்படி எழுந்திரொழி இருந்தேன்னு யாரா மங்களாசாசனம் பண்ணிருக்காளா கேட்டேன். யாருமே மங்களாசாசனம் பண்ணது இல்லை, அந்த ஒரு நிலைதான். அப்போ மார்க்கண்டேயருக்கு ஒரு ஆசை, பெருமாள் அந்த சமயத்துல எப்படி எழுந்திரொழி இருந்தே அதுக்கு எனக்கு சேவை பார்க்கணும்னு பெருமாள பிரார்த்தனை இருக்கிறது. பிரார்த்தனை பண்றேன்னா அந்த பிரார்த்தனை பண்றது ஒரு அவருக்காக மார்க்கண்டேயருக்காக மகாப்பிரளய காலத்துல எல்லாமே ஏகாரணமாக இருந்தது. அது நடுவுல பெருமாள் மாத்திரம் ஒரு சின்ன குழந்தையாக ஒரு ஆள் இலையில பெருமாள் எழுந்தள்ளி இருந்தேன்ற அந்த அனுபவத்தை அவருக்கு ஏற்படுத்துற அதை காண்பிச்சு கொடுத்தேன், அதை சேவிச்சேன். அவரை பார்த்து சொன்னதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இப்படி எல்லாம் மகாப்பிரளய காலத்துல பெருமாள் எழுந்திருப்பேர் எழுந்திருப்பேர்னு சொல்றதெல்லாம் அந்த மார்க்கண்டேயருடைய அனுபவம் தான். அதே மாதிரி சில சில பேருக்கு சில சிலது தேவகிக்கு பார்த்தோம்னாக்க எம்பெருமான் கண்ணன் அவதாரம் பண்ண உத்தர கஷணத்துல வசுதேவ அவரை கொண்டு போய் திருவாயிர பாடியில விட்டுட்டேன். திருவாயிர பாடியில விட்ட பிறகு திருவாயிர பாடியில பாலகிருஷ்ணனாக இருந்துட்டு எவ்வளவோ சேர்த்தி தங்களை அவர் யசோத பிராட்டிக்கும் நந்தகோபுருக்கும் பண்ணி காண்பிச்ச அவ ரெண்டு பேரும் அந்த பாக்கியத்தை அந்த சின்ன குழந்தையா இருக்கிறதுல இருந்து அது தவழத்துல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கவுந்துக்கிறதுல இருந்து கண்ணு பாக்குறதுல இருந்து இது ஒவ்வொன்றும் பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தோம்னாக்க தேவகிக்கு தாயாக இருந்தாலும் கூட அந்த பகவத் அனுபவம் இல்லாத போயிட்டு முந்தை நன்முறை அன்புடை மகளிர் முறை முறை தந்தம் குரங்கிடை இருத்தி கணத்தெழில் கவரேறேன் உந்தையாவன் என்றுரைப்பெஞ்சம் கேள் விரலினும் கடை கண்ணினும் காட்ட நந்தம் பெத்தனன் நல்வினையெல்லாம் நங்கள் போன் தேவன் பெற்றிலனே. பெருமாள் திருமொழியில தேவகி புலம்புற புலம்பல் அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். புறாத்துல குழந்தை பிறந்ததுன்னாக்க அங்கே இருக்கிறவாள்லாம் அந்த கிராமங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாள் கழிச்சு ஆத்துக்கு எல்லாத்துக்கு கொண்டு வந்து விட்டாள்னாக்க குழந்தையை பார்க்கறதுக்கு வருவா எல்லாரும் எல்லா பெண்களும் கையில ஒரு சக்கரை பட்டு எடுத்துட்டு அவளவு முடிஞ்சது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயோ ஏதோ ஒண்ணு அந்த குழந்தைக்கு உண்டான உழவு
கிரீடனுக்கும் விளையாட்டு சாமிக்கையோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வருவார். அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வரைச்சு அந்த குழந்தைய என்ன பண்ணுவான்னாக்க, அவள் பரவாயில்லாம் பெண்கள் எல்லாருமே அவளுடைய அந்த குழந்தைய எடுத்து தன் மடியில விட்டுப்பா. இந்த முடியில முடியில விட்டுண்டு அது கொஞ்சம் கொஞ்சம் பேசாரோ, 4 மாசம் 5 மாசமா இருக்கிற குழந்தையா இருக்கும், வந்து அது முடிச்சு முடிச்சு பார்க்கும், இப்படி இப்படி பார்க்கும். இந்த அவ வரவாள்லாம் மடியில விட்டு அந்த குழந்தைய பாக்குறதுல அவ அம்மாவுக்கு ஒரு பெருமை, அந்த குழந்தை ராஜாவாட்டம் இருக்கேன்னு அவ சொல்றதுல இவ கேட்கறதுல ஒரு பெருமை, அந்த ஒரு மூலையா நின்னுட்டு நந்தகோபுரத்துக்கும் ஒரு பெருமை. இதெல்லாம் பாக்குறது அப்பா அவ வந்துட்டு என்ன பண்ணுவா, அது குழந்தை கொஞ்சம் அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு தசை, அது புரிஞ்சுக்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம். அந்த சன்னிவேசத்துல மடியில குழந்தையை விட்டுண்டு சுந்தையாவன் என்றுரைப்பின் செங்கல் விரலும் கடை கண்ணிலும் காட்ட. அந்த குழந்தையை பார்த்து கண்ணனை எடுத்து மடியில விட்டுண்டு அப்பா எங்க அப்பா எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான். அது வெறுமதான் இப்படி இப்படி முயற்சி முயற்சி பார்க்குமோ, இல்ல ஒரு அர்த்தத்துல இது பார்த்து தெரிஞ்சதும் தெரியாததுமா இருந்து பேரத்துக்கு அந்த மூலையில நடக்கிற நின்று இருக்கிற வசுதேவரை பார்க்குமா, அந்த வசுதேவன் கண்களாலையும் விரலினும் நின் செங்கல் விரலினும் கடை கண்ணினும் காட்ட. இந்த கையை தூக்கி இப்படி காமிக்கிட்டு அதுதான் அப்பான்ற மாதிரி இப்படி பண்ணுவான், கையை தூக்குமா இப்படி பண்ணச்சே அது வசுதேவருக்கு அப்படியே பூரிச்சு போயிடுவேறான். நம்மளை பார்த்து குழந்தை பண்றதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பாக்கியம் வசுதேவருக்கு கிடைக்கலையே. அந்த நந்தன் வெற்றி நன் என்று ஒவ்வொருத்தர் பாரிக்கிறதுன்றது ஒரு சுபாவம். இப்போ பெருமாளுடைய பரம பக்தர் சிவபெருமான் பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் சேவிக்கிறதுல ரொம்ப ஆசை. அந்த சிவபெருமானும் கைலாசத்துல சமுத்திரமசனம் பண்ணச்சே ஆலகால விஷம் வரைச்சே சிவபெருமான் கூட்ட, அப்பா நீ இதுதான் எடுத்துக்கணும், நீதான் இதை எடுத்துட்டு லோக்கத்துல எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியாம பண்ணணும்னு பெருமாள் நியமனம் பண்ணேர். அதன் பிரகாரம் ஆலகால விஷத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அமிர்தம் உண்டான பிற்பாடு தன்வந்தரியாக பெருமாள் அமிர்தத்தை கொண்டு வந்த பிற்பாடு அமிர்தத்தை பங்கு போட்டு கொடுத்து அசுராளுக்கு இல்லாதபடி தேவர்களுக்கெல்லாம். அப்ப அசிமான ஒரு மோகினி அவதாரத்தை எடுத்துட்டு ஸ்ரீரூபமான ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு பண்ணுற விஷயத்த சிவபெருமான் கேள்விப்பட்டேரான். விருஹத்வஜோ நிஷம்யேதம் யோஷித் ரூபேண தானவான் மோயித்வா துரகணான் ஹரி சோமமபாயயதே. மோகயத்வா தானவான் மோகயித்வான் அசுரர்கள் எல்லாரையும் மோகனம் பண்ணி தேவதைகளை அமிர்தபானம் பண்ணும்படியாக பண்ணினார் என்கிற வார்த்தை சிவபெருமானுக்கும் கேட்டது அவருக்கு அதுலேயும் விழுந்தது. உடனே பாப்பா ஐயோ நாம பக்கத்துல இல்லாத போயிட்டோமே அப்படி அந்த மோகன அவதாரத்துல என்னமா பெருமாள் எழுந்தொழுதிருப்பே, கண்ணன் அதாவது அந்த விஷ்ணு எப்படி எழுந்தொழுதிருப்பே, இப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துதான். அந்த வண்ணம் வந்த உடனே அவர் போய் அங்கேருந்து சேமிக்கிறதுக்காக ஒரு சிறந்தத்துல இந்த ஒரு பிரகாரத்துல வந்தமா நகசரி பெருமாளத்தை வச்சுட்டு இறங்கி பிரகாரம் வரத்துல வரமொழி வர இடத்துல ராஜாவினுடைய பிம்பம் வச்சிருக்கோம், ஒரு பொம்மை மாதிரி வச்சிருக்கோம், கிளாஸ் இதுல வச்சிருக்கோம், வசதியா வச்சிருக்கோம், அது கீழே எழுதியிருக்கோம். ராஜா இங்கேருந்து வெளியூர்ல இருந்து வந்து ரங்கநாதனுடைய கற்பூரப்படி சேவை கைசிகமாக இயக்க சென்னைக்கு நடக்கக்கூடிய அந்த கற்பூரப்படி சேவையை செய்யணும்னு வந்தாராம். வந்தாக்க அதுக்குள்ள ஆயிட்டு அந்த தேவை முடிஞ்சுட்டு சேமிக்க முடியல, ஐயோ எனக்காக தேவை தவிர்க்கணுமே அப்படின்னா அடுத்த வருஷம்தான் மறுபடியும் அந்த தேவை, அதுக்கு முன்னே நடத்தல அந்த தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டாலும் தான் எப்படியானாலும் அந்த தேவையை தெவிச்சுட்டே போறதுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷ காலம் அங்கேயே தங்கி இருந்து
ரங்கநாதனுடைய எல்லா உற்சவங்களையும் சேவித்து அந்த கட்டுவரப்படி சேவையும் சேவிச்சுட்டு அப்புறமா தன் ராஜ்யத்துக்கு போனான்னு ஒரு ஐதிஹியம் அந்த இடத்துல எழுதியிருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் நமக்குள்ளதான் ஆசையா இருக்கு. அந்த பெருமாள் பிரம்மோத்சவத்துல எழுந்து லட்சிய சிம்மான லட்சிய ஒரு கம்பீரமான ஒரு சேவை, அந்த சேவையை சேவிக்கணும்னு நினைக்கிற பெருமாள் அப்படியே மஞ்ச வெயில்ல தேவ பெருமாள் சிம்மான எழுந்தது அப்படியே புது கொடை இந்த கொடையும் போட்டு தலுப்பு கொண்டு சாத்திண்டு அப்படியே திட்டமான மாலை பெருசா தடுதே மாலை இருக்காது, திட்டமான மாலை அது ஹோய் ஹோயின்னு பெருமாள் எழுந்திருந்தோம். அதை பார்க்கணும், அந்த கொடையெல்லாம் அந்த காத்துக்கு ஆடும், அந்த ஜாலெல்லாம் அப்படியே நீல மாசத்துல போட்டு வளைஞ்சு 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 வரும். அந்த தூக்கி ஏழை பண்றதும் பெருமாள் சேவிக்கிறதும் பார்க்கணும். அந்த மாலை அப்படியே புழுக்கட்டு எல்லாம் அது மாலையும் வளைஞ்சு வளைஞ்சு அப்படி கம்பீரமா அந்த பெருமாள் சிம்மகத்தி இதுதான் சிம்மகத்தியோன்னு நமக்கு தோணும்படியான ஒரு சேவை. இப்ப இந்த சேவையை நாம மனசால எல்லாரும் சொல்லி கேட்கணும், போய் சேவிக்கணும்னு ஆசை இருக்கு. அன்னைக்கு அந்த சிம்மாந்துக்கு நாங்கெல்லாம் ஜெர்மனிக்கு போய் எங்க சேவிக்காத கூட்டமாக்கா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த சிம்மாந்துக்கு பெருமாள் தேவை பெருமாள் தேவைப்படும். ஆகையால இப்ப இதே மாதிரி நமக்கு பறிக்கிற மாதிரி சிவபெருமானும் பெருமாளுடைய சேவைன்னு சொல்லச்சு அடையடே இப்படிப்பட்ட சேவையா நம்ம சேவிக்கணுமே சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம். இது நம்ம விட்டு போயிட்டு நம்ம சேவிக்க முடியாது போயிட்டு ஒரு கண காலம் தானே இப்படி வந்தாரும் பெருமாள் பண்ணினது. சரி நாமளே போய் அவரை கேட்போம், அப்ப எப்படி சேவை சாட்சியரோ அந்த மாதிரி எனக்கு இப்ப சேவை சாதிக்கணும்னு கேட்போனாக்க நானும் அவர் பரமபாகவதனான சிவபெருமானம்னு எடுக்கிறேன். சிவபெருமான் பரமபாகவதன், அதில் அவர் கேட்டார்னா மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். பெருமாள் பார்வதி தேவியையும் அழைச்சுண்டு தன்னுடைய கணங்கள் எல்லாத்தையும் அழைச்சுண்டு அது பெருமாளை தேவிக்க போகுது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்க தனியா நான் மாத்திரம் போயிட்டோமா தேச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி போட்டதான். தம் பத்னி பிரண் கட்சேம தேவாக புத்திரே பிராதிருபீகின்னு பத்னி தனக்கு மனைவிமார்களோட கூட தன்னுடைய குழந்தைகளோட கூட இன்னும் கேட்டால் தன்னுடைய சேவகர்களோட கூட எல்லாரோடையும் போய் கோவிலுக்கு போச்சே பெருமாள் செய்யணும். அப்படி நான் மாத்திரம் தனியா போய் நான் மாத்திரம் தேய்ச்சி வந்தேன்னு தேய்ச்சி போடக்கூடாதான். இப்படி ஒரு சேவை இப்ப பெருமாளுடைய ஆச்சரியமான சேவை மோகினி அவதார் சேவை. இது வந்து எல்லா சேவையை காட்டிலும் அற்புதமான சேவை. இதை சேவிக்கணும்னு சிவபெருமானுக்கு ஆசை அடுத்தது. அதுக்காக தான் மாத்திரம் போல பவானியும் அழைச்சிண்டு உமாதேவி பவானி எல்லாம் சொல்லப்படாதுன்னு இருக்க அவ்வளவு கிருஷமாருக்கிய கிரிசா சர்வபூத கண இருவதா சகதேவியாயோ திருஷ்டம் எத்ராஸ்தே மதுசூதனா. பெருமாள் எங்க எழுந்துள்ள இருக்கோ இங்க விஷ்ணு லோகத்துல தானே பெருமாள் எழுந்துட்டு இருப்பேன். அந்த விஷ்ணு லோகத்துக்கு எங்க எது ஓடி வந்ததா சபாஜிதோ பகவத சாதரம் சூபவிஷ்டமுமாச்சேதம் பிரதிபூஜ்ய ஸ்மயம் ஹரிம். அங்க வந்த உடனே பெருமாளும் சிவபெருமான வரவேற்றாரா, பாபா வா உனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ வந்திருக்க என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்க பெருமாள் சாகரோதார நேற்றம்னு சொல்ற நாங்களாம் போய் பெருமாளை சேவிக்க வந்தாக்க பெருமாள் ரொம்ப சந்தோஷத்தோட வாவான்னு கூப்பிடுவேறான் முக்கியமானு கேட்பான் கண்ணால. அது அது பிரத்யட்சமா அங்க பாக்குறேன் சிவபெருமானே நேர போறேன் விஷ்ணு லோகத்துக்கு போனா சிவபெருமான வரவழைக்கிறேன் உங்களுக்காக தானேப்பா நாங்களாம் இங்க வந்திருக்கேன் தானே இங்க விஷ்ணு லோகத்துல இருக்கிறதே உங்களுக்காக தானே நீ வந்திருக்கியா ரொம்ப சந்தோஷம்னு அவரை கூட்டு ஒரு இடத்துல ஆசனத்துல உட்காந்து வச்சு உட்காந்து போப்பான்னு உபச்சாரம் பண்ணி உட்காந்து வைக்கிறேன் பெருமாள். அப்போ சிவபெருமான் சொல்ற தேவதேவ ஜெகத் வியாபின் ஜெகதீஷ ஜெகன்மயாம் சர்வேஷாம் அபிபாவானாம் ஸ்வமஹாத்மா ஹேதுரீஸ்வரஹ. மகரிஷி அங்கங்க பரத்தத்துவ நிர்ணயம் பண்ற மாதிரி அவரவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவதாக பண்ணி அதை சொல்லி அங்கங்க எம்பெருமானுடைய விசேஷத்தை நிரூபணம் பண்ற சொல்லி எல்லாரும் அறியும்படியாக பண்ற எட்டு ஸ்லோகங்கள்னால பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற சிவபெருமான். அது எட்டு ஸ்லோகங்களுக்கும் அர்த்தம் சொல்லாட்டா கூட ஒரு ரெண்டு ஸ்லோகத்துக்கு நம்ம பார்க்கலாம். தேவதேவ ஜெகத்யாபின்னு
தேவானாம் அப்படி தேவன் மற்றும் தேவதேவன் நாங்கள்லாம் தேவதைகள் எங்களை எல்லாரும் ஈஸ்வரன் என்ன எல்லாரும் ஈஸ்வரன் எல்லாரும் சொல்லியிருந்திருக்கான் எனக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கவன் நீதான் தேவதேவ ஜெகத்வியாபின்னே ஜெகத்வியாபித்வம் பெருமாள் எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைந்திருந்து எங்க பார்த்தாலும் பெருமாள் பெருமாள் இல்லாத இடம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை அப்படி சொன்னார் ஆகாசம் கூட எல்லா இடத்துலயும் இருந்துருக்கு வாயு கூட எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஆகாசம் வாயு மாதிரி பெருமாள் எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்குன்னு சொல்றோமா கேட்டான் ஜகத்யாபின்னே ஜெகதீஷ ஜெகன்மயா ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஆச்சரியமான அர்த்தம் அதுக்கு வியாக்கியானம் வீரராகவியத்துல அற்புதமா சாதிக்கிற அந்த ஜெகத்யாபின்னு மாத்திரம் சொல்லல ஜெகத்யாபின்னு சொன்னோம்னாக்கா ஆகாசம் வாயு கூட எல்லா துளி துளி தந்திரம் இருக்கிற இடத்துலலாம் கூட எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கோம் இல்லையோ அந்த மாதிரி ஆயிடுமே அந்த மாதிரி வியாபனம் இல்லை பெருமாளுடையது பெருமாள் எப்படி இருந்துருக்கேன்னாக்கா போது ஜெகதீச அந்த பிரவிச நியமனம் பண்ற ஜெகத்மத்துக்கும் பிரசாசனம் பண்றவ பெருமாள் தான் காரியாவத்தம் ஜெகத் சப்தத்தினால சேதனாசேத்தமும் சேதனம் அச்சேதனங்கள் எல்லாமே சொல்லப்படுகின்றன எல்லாமே சொல்லப்படுகின்றன எல்லாவற்றுக்கும் அந்த பிரவிசிய நியமனம் பண்றவராக இருந்திருக்கிறவர் ஜெகதீச ஜெகன்மயா நியமனம் பண்றதோடு மாத்திரமில்ல தத்ரூபஸ்டன்னு சொல்லி சொல்ற ஜெகன்மயன்னு சொல்லி சொல்லிச்சு லோகமாகவே அவருடைய திருமேனியாகவே எல்லாமே இருக்கு லோகம் மொத்தம் எம்பெருமானுடைய திருமேனி இதுதான் நம்ம சித்தாத்வைத சித்தாந்தம் சேதனாச்சேதனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன எம்பெருமான் ஆத்மாவாக திகழ்கின்றார் சர்வேஷாம் அபி பாவானாம் துவமாத்மா ஹேதுரீஸ்வரம் சர்வேஷாம் அபி பாவானாம் துவமாத்மா லோகத்துல சத்துன்னு சொல்லக்கூடிய பதார்த்தங்கள் பாவ பதார்த்தங்கள் என்னென்ன உண்டோ அத்தனைக்கும் நீர்தான் ஈஸ்வரனாக இருக்க நீர்தான் ஆத்மாவாக இருந்துருக்க ஆத்மத்துவம் ஆத்மத்துவம்னாக்க என்னதுன்னா அதாவது அந்த பிரவிசிய நேர சாமர்த்தியம் இருக்க அதுதான் ஆத்மத்துவம் ஆத்மத்துவமேவ ஆத்மத்துவம் அந்த பிரவிச தாரகத்துவம் ஆத்மத்துவம் என்ன சொல்றது அந்த வத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டு அதை தரிச்சுட்டு இருக்கிறது இருக்க அதை தாங்கிட்டு இருக்கிறது அதுதான் ஆத்மத்துவம்னு சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட சகல வத்துக்களுக்கும் ஆத்மாவாக நீர் இருந்துருக்கே என்று சொல்ற ஆத்யம் தாவையம் என் மத்தியம் இதம் அந்நகம் வகிம் பிரம்மான்னு சொல்லக்கூடியது அந்த பிரம்மமாக நீர் தான் இருந்திருக்கிறவ அப்படின்னு தவைவ சரணாம் போஜம் ஸ்ரேயஸ்காமா நிராசிரஹாம் விதுஜோ பயத சங்கம் முனயசதே இப்படி அந்த பிரவிச நியமனம் பண்ணக்கூடிய வஸ்துவாக சொல்லப்படுகிற பரபிரம்மமாக சொல்லப்படுகிற அந்த பெருமானுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் உண்டு ரூபம் இல்லாத உருவம் இல்லாத ஒரு வஸ்து இல்லாது அந்த பிரம்மன்றது திவ்யமங்கள விக்கிரகத்தோட எழுந்தருள் இருக்க பெருமாள் அதுதான் சத்தியமான ஒரு விஷயம் இப்படி பெருமாள் திவ்யமங்கள விக்கிரகத்தோட எழுந்தருள் இருக்கிறத அறிந்து கொண்டு மகர்ஷிகள்லாம் எம்பெருமானுடைய தவைவ சரணம் போஜம் ஸ்ரேயஸ்காமான் தவைவ சரணம் போஜம் உன்னுடைய தருவடி தாமரைகளையே யார் யாரெல்லாம் ஸ்ரேயஸை விரும்புகிறார்களோ ஸ்ரேயஸ் அப்படின்னு சொன்னா எந்த லோகத்துல நாம பெறக்கூடிய புகழோ அல்லது பணமோ அதெல்லாம் அதுவே ஸ்ரேயஸ் இல்லை சர்வவிதமான ஸ்ரேயஸையும் விரும்புபவர்களா உம்முடைய திருவடியேதான் சங்கம் உணய சமபாசதே எல்லா புண்ணியம் பாப்பம்னு சொல்ல கர்மாக்கள் எல்லாத்துலயும் தன்னுடைய சங்கத்தை விட்டுட்டு தன்னுடைய தொடர்பை விட்டுட்டு
உம்மையே உபாசனம் பண்ணிட்டு இருக்க. தொம் பிரம்ம பூர்ணமிருதம் விகுணம் விசோகம் ஆனந்த மாத்திரம் விகாரம் அனன்யதன்யது. தொம் பிரம்ம நிருதம் பிரம்மம் பிரம்மஸ்வரூபேண பிரம்மந்தான் ஸ்வரூபேண குணைச்ச எத்தனை அன்னவதிகாட்சியம் முக்கியோத்தகான்னு சொல்லியிருந்தார். ஸ்வரூபத்தினாலையும் குணத்தினாலையும் அளவிட முடியாது வரும் அசரியமாகவும் எழுந்தில் இருக்கிறார். யாரோ அவர்தான் பிரம்மத்தினால சொல்லப்படுவர். அப்ப பெருமாளை காட்டிலும் அசரியமானவரோ அந்த ஸ்வரூபத்தினாலையும் குணத்தினாலையும் துதிக்கவராக இருக்கிறவர் வேற யாருமே கிடையாது. தொம் பிரம்ம பூர்ணம் அமிர்தம் தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம். அமிர்த சப்தத்தெல்லாம் சொல்லி சொல்ற இந்த அமிர்த சப்தத்தினால சொல்றது என்னன்னா பெருமாள் சத்தியமாக இருந்துட்டு இருக்க, அவர் பூர்ணமாக இருந்துட்டு இருக்கார். அப்படின்னா சர்வவியாபி, அவர் இல்லாத இடம் எதுவுமே இல்லை, அப்படிப்பட்டவராக இருந்துட்டு இருக்க. ஆகையால இவர் எல்லா இடத்துலையும் நீக்கமாக நிறைஞ்சிருக்கிறவர். அவரிடத்துல எந்த விதமான சையகணமும் கிடையாது. விகுணம் விசோகம்னு சொல்லி சொல்ற விகுணம்ன்றது இருந்த ஔஜல்யாதி குணரகிதம். அதாவது நாம சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வசுக்களுக்குள்ளயும் ஏதோ ஒரு குணம் இருக்கும். அந்த குணங்கள்ல அந்த மாதிரி வரைச்சே பெருமாண்டத்துல இந்த குணம் மட்டும்தான் இருக்கு. நான் பிரச்சனைக்கு கந்தவதி பிரச்சனைன்னு சொல்றோம். கந்தம்ன்றது குணம், ஆகாசத்துக்கு சப்தம் குணம், இப்படி ரசத்துக்கு ஜலத்துக்கு ரசம் குணம் எல்லாம் சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு குணம்தான் திருமான், இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக எழுந்தருள் இருக்கிறவர் பெருமாள். பெருமாளிடத்துல இது மாத்திரம்தான் எல்லாம் சொல்ல முடியாது. இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக எழுந்தருள் இருக்கிறவர் அவர் விசோகம். அவரிடத்துல எந்த ஒரு சமயத்திலையும் ஒரு ஹய குணங்கள் எதுவுமே இல்லாதவராக எழுந்தருள் இருக்கிறார். ஆனந்த மாத்திரம் அபிகாரம் அனன்யது. ஆனந்த மாத்திரம் பெருமாள் ஆனந்த சுரூபமாக எழுந்துள்ள இருக்க. ஆகையால உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்பதாக ஆழ்வார் அறிச்செய்த மாதிரி சமஸ்த கல்யாண குணங்களோட எழுந்துள்ள இருக்கிறவர். இதெல்லாம் மகர்ஷிகள் காண்பிச்ச சிவது சிவபெருமான் பெருமாளை தியானம் பண்றதாக பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதாக மாருகிகள் பார்க்கனால காண்பிச்ச விஷயங்களை தான் ஆழ்வார் நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துகிறார். ஏகஸ்துவமேவ ததத்வயமத்வயஞ்ச. ஒத்தராவும் இருந்துருக்கு, எல்லா துவயமாக இருக்கிறது, எல்லாமாவும் இருக்கிறது நீதான் சொல்லி சொல்ற. ஏகஹா துவமேவ ஏகஹான்னா சேத்தனா சேத்தன விசிஷ்டமான சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாகவும் இவர் ஆத்மாவாகவும் இருந்திருக்கிற நிலையை தியானம் பண்ணமான அவர் உத்தரதான்னு சொல்லி சொல்ற. இப்படி பெருமாளுடைய ஒரு வைபவத்தை ஆச்சரியமான சிவபெருமான் எட்டு ஸ்லோகங்களால ஸ்தோத்திரம் பண்ற. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு ஸ்லோகமும் ரத்னமானது. ஆகையால அவதார அம்மையா திருஷ்டாரபமான சிதை குணத்தே குணை கோஹம் தத்ருஷ்டு முச்சாமி எதே யோஷித்து வபுர்தம். அவதார மயா திருஷ்டா குமானத்தை குணைகின்னு இவ்வளவு சொன்ன குணங்கள் எத்தனை உண்டோ அத்தனை குணங்களோடையும் பெருமாள் அவதார திசையிலையும் பெருமாள் சேவை சாய்க்கிறேன்னு சத்தியமான. இது அவதார ரகசியம் ஒரு கீதையில சாதிக்கிறார். கண்ணனே சொல்ற அவதார விரத்துல அங்க விவரத்து அவதாரங்கள்லாம் ஐந்திரஜாலிக்கு மேஜிக் மாதிரி அது பொய்யானதா மாயையா என்னெல்லாம் கேட்டு இல்ல அவதாரம் சத்தியம்தான். அவதாரம் நம்மள மாதிரி கம்மாவனால பெருமாள் அவதாரம் பண்றதா பெண்ணா பிறகு மத்தியமா பிறகு குடும்பமா பிறகுறதுன்னு நம்ம மாதிரி அது மாதிரி எதனா அவர் எதனா புண்ணிய பாவம் பண்ணி அதனால பிறந்திருக்காருன்னா அதனால கிடையாது. அவர் சத்தியமானது அவதார திசையிலையும் அவருடைய திருமேனி அப்ராகிருதமான திருமேனி தான். அச்சாமூர்த்தியாக இருந்துட்டு இருக்கிற பெருமானுடைய திருமேனியும் அப்ராகிருதமான திருமேனி தான். அத லோகமாக நாம பார்க்க கூடாது என்றெல்லாம் அந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஏதாவது ஏதாவது தர்மத்தை கிளானிர்பவத்தின்னு எப்ப எப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு குறைவு ஏற்படுறதோ அப்பெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்றேன்னு இது விசாரமா சொல்லி சொல்ற.
அந்த அவதார ரகசியத்துல அந்த அவதார ரகசியத்தை தெரிஞ்சின்றவராக இருந்திருக்கிற சிவபெருமானும் நாம் உம்முடைய அவதாரத்துல உம்முடைய ரூபத்தையும் குணதேஷ்டிதங்களையும் ஆச்சரியமா நான் செய்திருக்கேன், சோகந்த திரட்டி வச்சாமி நான் ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன், நானே விட்டு போயிட்டு எனக்கு பேர் வந்து எத்தை தோஷித்து இதுவரைக்கும் புருஷனாக தான் அவதாரம் பண்ண யோஷித்வப்பு பெண்ணாக அவதாரம் பண்ணின திசையை நான் மார்க்கப்பட்டேன், எனக்கு தேவதாக்கு முன்ன ஏனதம் மோகிதா தைத்தியாக பாயிதாஸ்யாமதம் சுடா பரம் கௌதூஹலம் இப்படிப்பட்ட ஒரு நிலை நீர் அந்த மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் இந்த அமிர்தபானம் பண்ணி வச்சு அசுரர்கள் எல்லாம் ஏமாந்து போகும்படியான ஒரு நிலையையும் ஏற்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு யோஷி துரோகம் பெண்ணுருவம் கொண்டு நீர் அவதாரம் பண்ணற அதை செய்யணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காக தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம், இத்தனை பேர் நான் மாத்திரம் வரல, பவானி வந்திருக்கா, அது பக்கத்துல விநாயகர் வந்திருக்கு, சுப்பிரமணியம் வந்திருக்கு, இன்னும் பூத கணங்கள் உண்டோ எத்தனை உண்டோ அத்தனை பேரையும் ஐட்டிங் வந்துட்டேறான், நான் எத்தனை பேரோட நான் பார்க்கணும்னு வந்திருக்கேன்னா ஏவம் அபியர்ச்சிதோ விஷ்ணு பகவான் சூலபாணினா பிரஹஸ்ய பாவ கம்பீரம் கிரிசம் பிரதிபாதத பார்க்கணும்னு ஆசையா இருக்கா அவனுக்கு. ஒரு சிரிப்பு வச்சிருக்கான், சிரிச்சுட்டு பார்த்து சொல்றான், கௌதூகராஜ தைத்யானாம் ஜோஷி த்வேஷோமயாகுதா சுரகாரியாணி கதே பியூஷ பாஜனே தத்தேம் தர்சயிஷ்யாமி திருஷோ சுரதத்தமா காமினாம் பகுமந்த உருவியம் சங்கல்ப பிரபவோதயம். பார்த்துட்டு தவறே பார்த்தோம் தான் நீ சொன்னது, தேவதைகளுக்கெல்லாம் அமுத்தம் கிடைக்கிறதுக்காக தான் நான் அந்த மோகினி அவதாரத்தை எடுத்துட்டேன் நானு, ஆனா ஒன்ன நான் பாக்குறேன் நானு உனக்கும் அதை காண்பிக்கிறேன் நானு, ஆனா ரொம்ப ஜாகிரதையா இருந்து கோப்பா நீ, நான் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, இன்னும் புதுசா பொதுவா சொல்லிட்டேதான். சரி அங்க இருந்துருக்க பார்த்துட்டே இருக்கே சிவபெருமா அந்த பக்கமா குரமாளி வந்து இருக்கிற இடம் பார்த்தோம்னா ஒரு பெரிய தோட்டம், தோட்டத்துல பிரமாதமான செடி கொடிகள்லாம் இருந்துருக்கு, அந்த இடத்துல பெருமாள்னே தெரியல, அங்க இவரோட பேசிட்டே இருக்கிட்டு திரும்பி பாக்குறேன், திரும்பி பார்த்தோம்னா ஒரு ஆச்சரியமான ஒரு பொண்ணு இருக்கிறோம். இது இப்ருவானு பகவான் தத்ரைவான் தரதீயதான் சர்வசாரோமயான் இப்படி பெருமாள் சொல்லிட்டு எதிர்த்த பெருமாள் காணுவான், இப்படி இப்படியும் கண்ணை சொல்லிட்டு 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 பார்த்துட்டு இருக்கேன், எங்க ஆச்சு எங்க இருக்கேன் எங்க போனேன் எங்க போனேன்னு தெரியல தெரியலையா. அதோ தர்சந்த தர்சோபவனே வரஸ்ரீயம் விசித்திர புஷ்பாருண பல்லவத்ருமே விக்ரீடத்தின் கந்துகலீலசதே துகூல பர்த்திய சனிதம் ரமேஷராகம். அந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு பெண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருந்திருக்காளாம், விசித்திர புஷ்பாருண பல்லவத்ருமே. இதுல சொல்ற மாதிரி ராமாயணத்துல மார்கழி மாயமானாக இருக்க மாதிரி அந்த இடத்துல சிவகுண்டம் இவ விஷ்ணு லோகத்துல எல்லாம் பெருமாளுடைய சங்கல்பத்தினாலதான் நடக்கிறது, அந்த விஷ்ணு லோகத்துல பாக்குற எங்க பார்த்தாலும் ஒரு மாயமயமான ஒரு மரம், அதுல இருக்கிற புஷ்பம், அதுல இருக்கிற தளிர்கள் எல்லாமே ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான். ஆவர்த்தனோத்வர்த்தன கம்பிதத்தனோரை பதே பதே பிரபஜமான இவ மத்திய தலது பத பிரவாணம் நயதீன் ததத்ததா. அங்க பார்த்தோம்னா ஒரு பந்து ஒண்ணு கையில வச்சுட்டு டக்கு டக்குன்னு தட்டின்றே போயிட்டு இருக்காங்க, அந்த தட்டின்ட்டு போகச்சு அது வந்து குடை ஓட்டின் இருக்கா, தலையை நல்லா முடிச்சு போட்டுருக்கா, கொடால் முடிச்சு போட்டுட்டு தலையெல்லாம் நின்று அழகா இருந்துட்டு இருக்கா, அவ்வொரு அந்த தட்டின்ட இவ்வளவு நடந்து நடந்து அப்படி குனிஞ்சு குனிஞ்சு நடந்து போறலாம். ஆவர்த்தன கம்பிதா இப்படி குனியது நிமிர்றது இப்படி போறது அந்த பக்கம் போறது இப்படி அசையறதுனால அவளுடைய அங்கங்களுடைய அழகுகள்லாம் அப்படியே பிரமாதமா இருந்துட்டு இருக்கு. அதோட மாத்திரம் இல்ல பார்த்தோம்னாக்க இப்படி நடந்து போகச்சு சில சமயங்கள்ல போற வேகமா போற இப்படி பந்து வேகமா தட்டின் தட்டின் போச்சு தலை முடி அவுந்து போயிருந்தான், தலை முடி அவுந்து போறதுனால இந்த பந்து தட்டுறத விடக்கூடாது,
அதே சமயத்துல வலது கையால பந்து தட்டிட்டு இருக்கா, இடது கையால தலை முடிய மொத்தம் ரெண்டு கையால இருந்துதான் சேர்த்து முடிஞ்சுக்க முடியும். ஒரு கையால தலை முடிக்க முடியுமா? முடியாது. அந்த ஒரு கையால் முடிஞ்சுக்கலாம். அதை முடிஞ்சுட்டே பண்ணாக்கா பார்த்தோம்னாக்கா வேகமா வேகமா இந்த பந்து வேகமா தட்டிட்டு போகச்சு அந்த புடவையும் இப்படி இப்படி நழுவி போயிடுறதான். அதுக்காக என்ன பண்றாங்கனாக்கா இந்த ஒரு கையால இடிக்கிண்டு இடது கையாலேயே தலைமுடியும் பிடிண்டு புடவையும் நழுவாதபடிக்கு பண்ணிட்டு முள்ள முள்ள அப்படி அப்படியே போயிட்டு இருக்காளாம். இவ போகச்சே பார்த்தோம்னா காதல் இருக்கிற கர்ணாபரணங்கள்லாம் இப்படி இப்படி டால் அடிக்கிறதான் வைத்தத்தோடு போட்டு இருக்கிறது. அங்க பார்க்கணும் தாயார் பெருமாள் கூட இந்த அதுக்கு மூணு தேவை இந்த நாச்சியார் திருப்பள்ளத்துல பெருமாள் எழுந்திருந்துச்சு தாயார் சாத்தின் இருக்கிற கண்ணபத்திரத்தை சாத்திப்பேன், பெருமாள் நெஞ்சு கடுக்கன் சாத்தின் இருப்பேன், தாயார் தோடு சாத்தின் இருப்பா அந்த கண்ணபத்திரத்துல. அது அந்த பவழ மாலை எல்லாம் சாதாரணமா தாயார் தான் பிரித்து பிரித்தா தாயார் தான் சாத்திப்பா, பெருமாள் பவழ மாலை எல்லாம் அவ்வளவா சாத்திக்க மாட்டேன். அன்னைக்கு பார்த்தோம்னாக்க நாச்சியார் திருக்கோலத்து அன்னைக்கு பவழம் மாலை சாத்திண்டு வெண்பட்டு உதிர்ந்து தாயாருக்கு சாத்தின்னு இருக்கிற கண்ணபத்திரம் அந்த காது தோடு சமர்ப்பிச்சுண்டு அத வெறும உக்காணுன்னு இருக்கிறது மாத்திரம் ஏதோ தாயார் மாதிரி பெருமாளும் உட்காணுன்னு இருக்கே அதே மாதிரி இப்படி உட்காணுன்னு இருக்கேன்னு அது மாத்திரம் நினைக்காதுன்றோம். அந்த தாயார் பெருமாளுக்கு அன்னைக்கு சாத்திர திவ்யாபரணங்கள்லாம் பார்க்கணும். இன்னும் கேட்டா காஞ்சிபுரத்துல ஒரு குடி மேலேயே இருக்கும். அன்னி தினத்துல பெருமாள் சட்டாரி கிடையாது, தாயார் சட்டாரி தான் எடுத்து எழுதல் பண்ணிட்டு போறவா அன்னைக்கு. அப்படி எல்லாமே தாயா இருக்கு. ஒரு கையால தலைமுடிய பிடிச்சுக்கிறார், அந்த பந்தைய பிடிச்சுக்கிறார், இன்னொரு கையால பந்தையும் தட்டிண்டே போயிட்டு இருக்காளாம். வினிக்னதி மன்யகரேண கந்துகம் விமோகயந்தி ஜகதாத்ம மாயா. லோகத்துல இருக்கிறவா எல்லாரையுமே அப்படியே ஏமாத்துறவளாக இருந்துருக்கா. இப்படி போறத பார்த்த உடனே சிவபெருமனுக்கு என்ன தான் தான் என்ன இருக்கும், யாரு கூட வந்திருக்கா, என்ன சமாச்சாரம் எல்லாம் மறந்து போயிட்டான். ஸ்ரீபிரேட்சண பிரதிசமேட்சண விஹ்வலாத்மா ஆத்மா நமந்தி கபுமாம் ஸ்வகணாஸ்தவேத. அப்படியே இது நாம பெருமாள் விஷயமா நல்ல சில சப்தங்கள்லாம் சொல்லக்கூடாது. அந்த சிவபெருமானுக்கு ஒரு காமவிகாரம் வந்துடுறது, அதில் சொல்லு விட்டுண்டு அங்கேருந்து போறேன் பார்த்துட்டு போறேதான். பக்கத்துல அஸ்ரீமான மூர்த்தியோட அழகான பார்வதி தேவி இருந்திருக்கா. அவள் என்ன நினைச்சுப்பான்றத பத்தி இவர் நினைக்கலையா? இத்தனை இவர் சுவாமியா இருக்கார், இவருக்கு கீழ்படிந்த கணங்கள்லாம் எத்தனையோ வந்திருக்கு, அத்தனையோட தானே இங்க வந்திருக்கே, அவள்லாம் என்ன நினைச்சுப்பான்றதையும் பார்க்கலையா இவர்? இது ஏதோ இது ஒரு பொண்ணு பார்த்த உடனே ஆச்சரியமான பொண்ணு பார்த்த உடனே அது பின்னாடி போடணும்னு ஆரம்பிச்சுட்டாதான். சத்யாகரத்தரு கந்துக்கோ எதோ விதூரம் சமனோரம் ஸ்ரீயாம் வாதசூத்திரம் லகுமாருதோஹரது பவசிய தேவசிய கிலானுபசியதாம். இந்த பந்த தட்டிண்டு தட்டிண்டே தூர தூரம் அப்ப போயிட்டான். சரி இவளுக்கு போற இவரை ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு. இவரும் பின்னாடியே பின்னாடியே போயிட்டு இருக்கேன் போன பார்த்தான்னாக்கா அது இப்போ ரொம்ப தூரம் போயாச்சு. என்ன பண்றதுன்னு தெரிஞ்சு போயாச்சு. போனதோடு மாத்திர அங்க ஒரு பெருசா காத்து அடிக்கிறது. காத்து அடிச்சா இந்த புடவை இது கையில வேற ஏற்கனவே பந்த தட்டி போறதுனால புடவை நழுவுறது, இது காத்து அடிக்கிறதுனால இது வேற போயிடுது. அப்ப அவன் என்ன பண்ணிட்டானா அந்த பொண்ணு ஒரு மரத்தில் போய் மறைஞ்சிட்டாள். என்ன நம்ம என்ன இருந்தாலும் பெண்களுக்கே ஏற்பட்ட ஒரு நாணம்ன்றது இருக்குமோ இல்லையோ, இது சிவபெருமான் வேற சிவன் வேற புருஷனா இருக்கிறவன் தன்னை வேற பின்தொடர்ந்து வரான்றதுனால அந்த மரத்துல போய் அப்படியே மறுத்தான். ஏ வந்தாம் ருச்சினா பாங்கிம் தர்சனையாம் மனோரமாம் சுவாசத்தியாம் மனசக்தேம் விஸ்வாசத்தியாம் மனசே விட்டு அவரிடத்துல தன்னுடைய மனத்தை வச்சுட்டு அவர் சொல்லி சொன்னார். அயாபரத விஜயான அவன்யாபி பசியந்தான் அந்த பவானி அவளும் பார்த்துட்டே இருக்கா, பார்த்துட்டே இருக்கு கூட அவளால் அவருக்கு எல்லாத்தையும் அதாவது காமாதுராணம் நபயம் ந லஜம்னு சொல்றது, வித்யாதுராணம் ந சுகம் ந நித்ரம். நல்ல படிப்புல ஒருத்தன் ஆசையம் ஆசைப்படுறவனா இருந்து நன்னா பொண்ணுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான்னாக்க
சுகம் நிதிரால் ஒரு அந்த சுகத்துக்கு பெரும மொத்தையில படுத்துக்கணும் கட்டில உட்காந்து உட்காந்து வாசிக்கணும் அப்படி வாசிக்கணும் இப்படி இல்ல எப்படி இருந்தாலும் படிக்கணும்ன்றது ஒரே எண்ணம் தான் இருக்கும் அவனுக்கு. நான் சுகம் நான் நித்ரா சாமான ஒரு அவனுக்கு தூக்கத்தை பத்தி பார்க்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் புத்தம் பார்த்து எப்பப்பெல்லாம் தூக்கம் முடியுதோ அப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறது. இதுதான் நல்ல ஒரு படிப்பாளிக்கு நிற்க வேணும்ன்றவாளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை. காமாதுராணம் நகயம் நலஜா ஒருத்த காமாதுராளாக இருக்கிறவாளுக்கு வெக்கமும் கிடையாது பயமும் கிடையாது. என்ன நினைச்சுப்பாளோ பக்கத்துல பவானி இருந்துட்டு இருக்காளே அவ என்ன சொல்லுவாளோன்னு அதுல வெக்கமும் இல்ல பயமும் இல்லாதவளாக இருந்துட்டு இருக்கேன். அப்போ இவரும் போயிட்டு இருக்க கடைசியில பார்த்தா இதத்தி விபிரகே என்ன ஆத்மானம் மோதிஸ்வாங்கம் பிராதவசா பிரதிசிரோணி மாயா தேவ விநிர்மிதா சோபகுடா பகவத கரிண கரிணி யதா பெண் யானைய ஆண் யானை எப்படி தத்திந்து போகுமோ அந்த மாதிரி சொன்னா மாடு எல்லாம் மந்தையில மாடு இருக்குச்சு. மாடுக்கு சில சில சமயங்கள்ல பசுகளுக்கு பின்னாடி விஷபங்கள் காளைகள்லாம் பின்னாடி போகும். அது எல்லா மாட்டு பின்னாடியும் போகாது சில சில சமயங்கள்ல சில பின்னாடி போகும். அந்த மாதிரி சிவபெருமானும் பின்னாடியே போற அவ கட்டிக்கணும்னு இது பண்ணி பண்ற அந்த மாதிரி ஒரு சமயத்துல அனகாவதா ரேத்து சக்கரம் இவருடைய இந்திரியங்களுக்கு சிவபெருமானுடைய இந்திரியங்களுக்கு வெளிப்பாடு ஏற்படுறது. எங்கெங்கெல்லாம் இந்த இந்திரியங்கள்லாம் விழதோ அதெல்லாம் பொன் சுரங்கமாகவும் வெள்ளி சுரங்கமாகவும் அடித்தான் அந்த இடங்கள்லாம் அப்படிப்பட்ட தலமானது. அதுக்கப்புறமா தான் இவருக்கு ஒரு அப்ப புரிஞ்ச திடீர்னு பார்த்தா அந்த பெண்ணை காணும் அப்ப ஒரு நிலைக்கு வந்துட்டேன். ஓஹோ இதுதான் பெருமாளுடைய மோகினி அவதாரம் என்று சொல்லி தெரிஞ்சுட்டேராம். தடீகிருதம் நிருபசிரேஷ்டேவத்தகஸ்மலாது ஆத்மனோ ஜெகதாத்மனாம் அபரிஜேய வீரியத்தே ததுபூதம். அப்போ பெருமாள் சொல்றேராம் இது அந்தர்தானமாயிட்ட இந்த மோகினி அவதாரமா இருக்குது. அதுக்கப்புறமா பெருமாள் சிவபெருமான பார்த்துருந்தார் வித்யாத்வம் விவதஸ்ரேஷ்ட ஸ்வாம் நிஷ்டா ஆத்மனா ஸ்திதா என்னே ஸ்ரீ ரூபயா ஸ்வைரம் மோஹிதோப்யங்க மாயையா. அப்பா உனக்கு பேரு காமனையும் எரித்தவன் இன்னும் உனக்கு பேரு ஆனா என்னுடைய ஸ்ரீ ரூபத்தை பார்த்த உடனே அந்த காமன் உனக்கு உன்னுடைய எதிரியே உன்னை ஜெயிச்ச மாதிரி ஆயிப்போச்சப்பா நீ இப்படி ஆயிடுத்து. ஆனா இது எல்லாம் என்னுடைய மாய கோனு மாயாம் விஷக்தே புமானு தாசன் விதிருதீம் பாவான் துசராம கிருதாத்மபி. என்னுடைய மாயைய யாராலதான் தாண்ட முடியும் யாராலும் நீ எல்லாம் சர்வஜன் பேரு உங்கள மாதிரி இருக்கிறவாளாலேயே முடியலன்னாக்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கேளு மாயாசமேதான் கால என்ன கால ரூபேணும் பார்க்கிறாங்க. என்னிடத்துல உண்மையான பக்தியோட இருந்தாக்க அப்போ இங்க மாயன்றது பிரகிருதி இந்த பிரகிருதிகள்ல பிரகிருதியில இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள்ல எல்லாருமேதான் ஈடுபட்டவர்களாக இருந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல இடத்துக்கு பெருமாளையை அடையறதுக்கு என்னுடைய கடாட்சம் இருந்ததுன்னா ஏற்படும். நீ ஆசைப்படுற யார் யாரெல்லாம் என்னுடைய பக்தாளாக இருக்காளோ அவளுக்காக அவ என்னென்ன கேட்கிறாளோ கேட்கறதெல்லாம் நான் கொடுக்குற உனக நான் இருந்துட்டு இருக்கேன். இதே தேவகி விஷயத்துல கூட சம்பவம் பண்ண பிறகு நான் நீ கண்ணா நீ இப்படி எல்லாம் நீ இந்த மண்ணு சட்டத்துல இருந்து எதுவுமே நான் பார்க்கவே இல்லையேன்னு தேவகி புலம்பச்சு அவளுக்கு எல்லாத்தையும் காண்பிக்கிறேன்னு பாகவதத்துல சொல்ற திருவாய்ப்பாடியில என்னென்ன நடந்ததோ அத்தனையும் காளியமர்ணத்திலேருந்து வர்த்தாபர்ணத்திலேருந்து எல்லாத்தையும் காண்பிக்கிறேனா அந்த மாதிரி எல்லாம் பெருமாள் பக்தாள் கேட்டாருனாக்க அவளுக்காக எப்படி வரணாலும் தேவசாய பேர் என்பதுதான் சுத்தமான விஷயம். ஏவம் பகவதாராஜன்னே ஸ்ரீவத்தகங்கேமதத்கிருதா ஆமந்திரிதம் பரிக்ரம்ய சகணா ஸ்வாலயம் எழவு. இப்படி எம்பெருமானாலே சாட்சா சிவசங்கனாக இருந்திருக்கிற எம்பெருமானாலே சந்தோஷிக்கப்பட்ட அந்த சிவபெருமானும் ஆச்சரியமான மோகினி அவதார சேவையை சேவிச்சுட்டு
அவா ஆத்துக்கு போய் சேர்ந்தாளாம் என்னது சொன்னார். இதுக்கப்புறமா சொன்னச்சு ஒரு ரெண்டு அத்தியாயங்கள்ல இப்போ இப்ப இருக்கக்கூடிய மனு மொத்தம் 14 மனு. அந்த மனுக்கள்ல ஒவ்வொருத்தருடைய ஒரு விசேஷம் வித்தியாசம் இருந்துகிட்டு இப்ப நடைபெறுகிறது வைவசத்த மன்மந்திரம்னு சொல்லி சொல்றது. இந்த மன்மந்திரத்துல சாதனை வந்தவர் இதுல பிரதானமாக இருந்திருக்கிறவர். அது 7வது வர்த்தமான 7வதாக இருந்திருக்கிற மனு. இதை தவிர்த்து அவருடைய குமாரர்கள் இங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் இப்படி எல்லாம் சொல்லச்சு 14 மனுக்களை சொல்லி யோகேஸ்வரர் இந்த 14 மனுக்களோட கூட இருந்திருக்கிற ஒரு பிரம்மமானம். இதுதான் ஒரு கல்பம்னு சொல்லப்படுகிறது. இந்த கல்பத்துல அந்த மனுக்கள்லாம் அவாவாளுடைய காரியங்களை அவ பண்ணிட்டு இருக்கான்றது சொல்லி சொல்ற. யஜ்ஞமூர்த்தின்னு முதல்ல சொல்லி சொன்ன அந்த பிரமாணில் யஜ்ஞமூர்த்தி முதலியாக இருந்திருக்கிற அந்த மனு எல்லாம் மனு மனுபுத்திராக ரிஷிகள் எல்லாருமே அவள் தான் இந்திரன்களால ஆனவா சுரகணா செய்வ சர்வே புருஷ சாசனாக எல்லாருமே எம்பெருமானுடைய கட்டளைக்கு உட்பட்டு இவ எல்லாரும் யாகாதிகள்லாம் பண்ணி அவ்வாளுக்கு அந்தந்த மன்மந்திரத்துல இந்த சதுர்காந்தமான காலங்கள்ல அவரவர்களுக்காக நியமிக்கப்பட்ட செயல்களை அவரவர்கள் செய்து கொண்டிருந்தனர் என்பதுதான் சத்யவிஷம். இன்றோ பகவதாரத்தாம் திரைலோக்கிய ஸ்ரீமூர்த்திதாம் புஞ்சானாகா பாதி லோகாம் ஸ்ரீம் காமம் லோகே பிரவருஷதின்னு அந்த இந்திரனுக்கு லோகத்துல வரைச்சு லோகம் அவன் சொர்க்கத்துக்கு அதிபதியாக இருந்தன சொர்க்கலோகத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கிறதோட மாத்திரமில்ல மீதி லோகங்கள்லாம் வருஷாதிகள் மழை கடவுளாக இருந்து எந்தெந்த வேலையில மழையை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் பெருமாளுடைய நியமனத்தை பரிபாலனம் பண்றான். இதுக்காகவே ஏற்பட்டவர்கள் இந்த மனுக்கள் என்பதை சொல்லி சொல்ற. அதுக்கு அடுத்ததாக பெருமாளுடைய வாமனாவதாரத்தை சொல்ல இருக்கின்ற இவைகளை பத்தி அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னி தினத்துல நாம தெரிஞ்சிட்ட விஷயம் என்னன்னா அகம்பக்த பராதீனகான்னு பெருமாள் சொல்ற. காஞ்சிபுரத்துல யதோத்தகாரி பெருமாள் இருந்திருக்கார். யதோத்தகாரின்னு பேரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எல்லாம் பேரு அவருக்கு. யார் சொன்ன வண்ணம் செய்த வண்ணம் பெருமாள்? அவர் சொன்ன பிரகாரம் செய்தவர்ல அடியார்கள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அப்பா இவர் திருமச்சி அழ்வார் சொல்ற கணிகண்ணன் போயிருந்தான் நீ பாம்பையும் பொய்யும் சுருட்டிக்கோன்னு சொல்லி அது சொன்னமானக்கா பாயையும் பயிரை சுருட்டிட்டு வா போலான்னாக்கா அவர் கூட்டவுடனே கலைஞர் போயிட்டேன் கலை போயிட்டு அந்த ஓரிக்கைக்கு போயிட்டேன். திருப்பி வந்து இல்ல இல்ல ராஜாவெல்லாம் அவன் தன்னுடைய தப்ப உணர்ந்துட்டு மறுபடியும் வந்துட்டான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிடலாம் தெருவுக்காக போடலாம் வாழ்ந்து போட்டாக்க உடனே வரையான பெருமாள். இது யாரு? இது சொன்ன ஒண்ணும் செய்த பெருமாள். அந்த மாதிரி மார்க்கண்டையர் ஆதப்பட்டார்னாக்க அவருக்காக மகாப்பிரளய சிலை இருக்கிற சேவை இருப்பார். சிவபெருமான் ஆதப்படுறதுக்காக அவர் மோகினி அவதாரம் எடுத்தது சேவை தாக்குறேன். அந்த மாதிரி நாம உண்மையான விசுவாசத்தோட இருந்துட்டு பெருமாளை பிரார்த்தித்தோம்னாக்க நம்மளுடைய அபீஷ்டம் கண்டிப்பாக நிறைவேறும் அல்லது எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்றதுதான் சொல்லி சொல்ற. நாமும் இப்படி விசுவாசத்தோட பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு சகல க்ஷேமத்தையும் அடையணும்னு பிரார்த்திக்கிற கவிதா மாய கல்யாண குணசாலி வேதாந்த குரவே நமஹ.